லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முருகா, என் பையனை கொடுத்துரு, எனக்கு என் புள்ள வேணும். என்ன அங்க என் தம்பி சாவ கிடக்குறான், அதுக்கு யார் காரணம்? முதல்ல இவ, அதுக்கப்புறம் இவ அப்பங்கார. இவங்க ரெண்டு பேரும் பண்ண டார்ச்சர்னாலதான் அவனை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பிள்ளையாரப்பா, என் பையன் நல்லபடியா பொழைச்சு வரணும், அதுக்கு நீதான் கருணை காட்டணும். என்ன அழாத பிரியா, ப்ளீஸ் அழாத, ரவிக்கு ஒன்றும் ஆகாது பிரியா. அவளை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமும் கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு அவன்தான் வேணும்னு எதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்காலோ தெரியல. இங்க பாரு, ரவியோட நிலைமைக்கு நீ ஒன்றும் காரணம் கிடையாது, எல்லாமே அவதான். சரி நீ அழாத, அவர் இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க
யார் மேல தப்புன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கடவுளே, என்ன என்னெல்லாம் பார்க்க வைக்கிற? என் தம்பிக்கு என்னாச்சு டாக்டர்? என் பிள்ளை எப்படி இருக்கா டாக்டர்? அவர் சாப்பிட்ட பாய்சன்ல ஆர்சானிக் அமோனியம் பாஸ்பேட் ரெண்டு அதிக அளவு இருந்திருக்கு. மோரோவர் அவர் மிட் நைட்லேயே சாப்பிட்ருக்காரு. நீங்கள் கவனிக்காம காலையில் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் டூ லேட். எங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம். இனி மெடிக்கலாக ட்ரீட் பண்ண எதுவுமே இல்லை. நாங்கள் கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நாளைக்கு மார்னிங்குள்ள அவர் கண் முடிச்சே ஆகணும். அதுக்குள்ள அவர் கண் முடிச்சிட்டா ஹி வில் பி அவுட் ஆஃப் டேஞ்சர். அவர் ஒரு வேலை கண் முழிக்கலனா கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் கொண்டு வாங்க டாக்டர். என் தம்பி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், பிளீஸ் டாக்டர். உன் தம்பிக்கு நான் மட்டும் பணத்தை வெளியில எடுப்ப, ஆனா எங்களுக்கு ஒண்ணுன்னா செத்தா சாகட்டும்னு விட்டுட்டு போயிடுவேன். உன் தம்பி அப்படியே எந்திரிச்சு வந்துட போறான். Your brother is already in the surveillance of the best doctors in the city. இதுக்கு மேல வேற எந்த டாக்டர் போய் பார்த்தாலும் ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. ஆண்டவன் வேண்டிக்கும். பேர் என்ன? மார்க். மார்க்கண்டேயன். உன் பேர் என்ன? கண்டுபிடிங்க பாப்போம். தெரியலையே கண்ணா. ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரியில இருக்கா. என்ன பெத்தவங்களை விட என்ன ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் பத்திரமாவும் அவர் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு. என் முகம் கொஞ்சம் வாடினா கூட அவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவரை நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன், அவரை நான் பாடப்படுத்தி எடுத்திருக்கேன். இப்ப கூட நான் என் புருஷன் உயிரை திருப்பி கூட கேட்கல, அந்த தகுதி எனக்கு இல்ல. புருஷன்னு சொல்லல, ரவி ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறமா அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால நிம்மதியா வாழவே முடியாது. நீதான் எப்படியாச்சும் அவரை காப்பாத்தி கொடுக்கணும்.
உங்க பையனை ரொம்ப பிடிக்குமா? குழந்தைங்களை பிடிக்காத அப்பா யாராவது இருப்பாங்களா? என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் அவங்க கூட இல்லாம இங்க வந்திருக்கீங்க? என் பையன் எந்திரிக்க மாட்டான்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதான் நான் ஆஸ்பத்திரியில் இல்லாம கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட என் பையனை நல்லாக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். உங்க பையன் குறும்பு பண்ணுவாங்களா? உங்க பையனை நீங்க திட்டுவீங்களா? ஆமா. அடிப்பீங்களா? ஆனாலும் என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பையனுக்கு உங்களை பிடிக்குமா? அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். அவனுக்கு யாரையும் வெறுக்க தெரியாது. ரொம்ப பயப்படுவான். தன்னால ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு வருத்தப்பட்டு இன்னைக்கு அதனாலதான் ஆஸ்பத்திரியில பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். சாமி கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? என் பையன் எனக்கு உசுரோட வேணும். அவன் செஞ்சது சரியோ தப்போ, அவன் உசுரோட வந்தா மட்டும் போதும். நீ மட்டும் ரவிய நல்லபடியா மீட்டு கொடுத்தன்னா அதுக்கப்புறம் நான் அவரோட வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுறேன். அவருக்காக எதையுமே செஞ்சதில்லை. ஆனா பிரியா எவ்வளவோ செஞ்சிருக்கான். இப்ப நான் என் மனசார சொல்றேன், ரவி பிரியா கூட சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ரவியோட சந்தோஷத்துக்காக நான் ரவியவே விட்டு கொடுக்கறேன். நீ எப்படியாச்சும் ரவிய காப்பாத்தி கொடுத்துரு, அது போதும். ரவி ஞாபகார்த்தமா நானும் என் குழந்தையும் இங்கேயும் ஒரு மூலையில ரவியோட நினைவுகளோட நான் வாழ்ந்துக்கிறேன். ரவிக்காக என்னோட வாழ்க்கையவே நான் தூக்கி போட தயாரா இருக்கேன். ரவிய மட்டும் திருப்பி கொடுத்துரு, திருப்பி கொடுத்துரு. திரும்பி வந்தாலும் உங்க பையனை அடிப்பீங்க, திட்டுவீங்க தானே? மாட்டேன். ஆமா, எதுக்கு திட்டுவீங்க, ஏன் அடிப்பீங்க? தப்பு பண்ணா திட்டுவேன், பெரிய தப்பு பண்ணா அடிப்பேன். நீங்க எந்த தப்பும் பண்ணது இல்லையா? பண்ணிருக்கேன். உங்களை உங்க அப்பா திட்டிருக்காரா, அடிச்சிருக்காரா? எனக்கு அப்பா இல்ல. இனிமே உங்க பையனை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, என் புள்ள மட்டும் பொழைச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை திட்டவோ அடிக்கவோ மாட்டேன். ப்ராமிஸ். அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. ஆண்டவா, நான் எப்பவுமே யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். ரவி நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். அதை தவிர வேற எதையுமே நான் யோசிச்சதில்ல. அவன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் நேசிச்சேன். இன்னைக்கு எனக்காக அவனால அவன் வீட்டை தாண்டி எனக்காக வர முடியாதுன்னு தோணுச்சோ, அன்னைக்கு
என் காதல நான் தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் அவரை பார்த்தப்போ அவரை பங்கு போட்டுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் மனைவியா கௌரவமா வாழ்ணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அவருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன். எப்ப அவர் அன்புக்காக ஏங்குறாருன்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து நான் என்னையே அவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்காக வேற எதையும் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்த உலகத்துல என்னை விட அதிகமா ரவிய நேசிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். அவருக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது, அவருக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவரை காப்பாத்தி கொடுத்துரு. என்னோட வாழ்க்கையில ரவிக்காக எவ்வளவோ விஷயத்த நான் விட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ரவிய டார்ச்சர் பண்ணிருக்க கூடாது. உடனே முடிவை சொல்லணும்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணிருக்க கூடாது, டார்ச்சர் பண்ணிருக்க கூடாது. இப்ப நான் சொல்றேன், ரவிய நீ நல்லபடியா பொழைச்சு கொடுத்துட்டான். நான் அவரை விட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். ரவியும் உமாவும் அவன் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கட்டும். நான் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன். எனக்குள்ள வளர குழந்தைய சேர்த்துதான் சொல்றேன். ரவி எனக்கு திருப்பி கொடுத்துட்டா நான் அவரை விட்டு விலகி போயிடுறேன். அவரை காப்பாத்தி கொடுத்துரு. சாமி பிரசாதம் இப்பதான் அபிஷேகம் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சது நடக்கும். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். Thank you.
நெஞ்ச நெஞ்ச பாவமா பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் தாண்டா ஆண்டவன் சரியான கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நல்லா அழுவுங்க, கதறி கதறி நல்லா அழுங்க. இங்க ஒரு இழவு விழுந்தா தாண்டா எல்லாருக்கும் மத்தவங்களோட வலி என்னன்னு தெரியும். நானும் எவ்வளவு நேரம் தான் வாய்க்கு ருசியா ஒண்ணு சாப்பிடாம இங்கேயே இருக்கிறது. இந்த டாக்டர் வந்து முடிஞ்சடிச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம இங்க இருந்து போயிடலாம். இந்த டாக்டர் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. டாக்டர், என் தம்பி கண்ணு முடிச்சிட்டானா? டாக்டர் இங்க பாருங்க சார், நீங்க எல்லாருமே படிச்சவங்க, நான் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேஷண்ட் பிரெயின் டெட் ஆயிட்டாரு.